வணக்கம் மீன், ஹாய் எவ்ரிவன். நான் உங்கள் ரோஷி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி வந்துட்டு என்னோடய லைஃப்பில் ரொம்பவுமே சந்தோஷமான நாள். ஸோ என்ன நாள்னு சொல்லி நான் வீடியோட இடையில சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இந்த விலாக் வந்து இன்றைக்கி மார்னிங்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் மரவள்ளிக்கிழங்கை வச்சுட்டு அது கூடவே கட்ட சம்பல் செய்து கொள்ள போகிறேன். ஸ்ரீலங்காவில் ரொம்பவுமே ஃபேமஸான இந்த சாப்பாடு வந்துட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிறைய பேருக்கு ரொம்பவும் விருப்பமான ஒரு சாப்பாடாக கூட இருக்குது. ஸோ இதை வந்து ரெடி பண்ணுறதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே சிம்பிள் தான். ஸோ வாங்க நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணின பிறகு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அவியை விட்டு கொள்ளலாம். சில ஆட்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து அவியை விடுவாங்க. பட் எனக்கு வந்துட்டு அது பிடிக்காது, அதனால நான் பிளெயினாகவே அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். மரவள்ளிக்கிழங்கு இது மாதிரி அவிச்சு எடுத்த பிறகு அதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு வந்து ஒரு சம்பல் செய்து கொள்ள போகிறேன். இதுக்காக வேண்டிய ஒரு 4 காஞ்ச மிளகாயை இது மாதிரி சுட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் சுட்டெடுத்திக்கிற 4 காஞ்ச மிளகாயை ஒரு பிளெண்டர் ஜக்குலுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, கட் பண்ணி வச்சிக்கிற வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் நீங்கள் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை அரைச்செடுத்த பிறகு கொஞ்சமாக புளி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்குக்குரிய சைட் டிஷ் சம்பல் வந்து ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடும். இன்றைய நாளுக்குரிய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே சிம்பிளாக செய்து முடித்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டு வேலைகள் வந்து கொஞ்சம் இருந்துச்சுது. ஸோ அதுகள் எல்லாத்தையுமே இப்போ நான் செய்து இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போதே வந்துட்டு நான் லஞ்சையும் வந்து ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்குரிய லஞ்ச் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நெத்திலி மீன் குழம்பு, அதுக்கப்புறமா நெத்திலி மீன் போட்டு முருங்கைக்காய் பால் சோதி வச்சிக்கிறேன். முருங்கைக்காய் பால் சோதி வைக்கிறது வந்து ரொம்பவுமே ஈஸியான வேதம். பட் சில பிகினர்ஸ் அறிக்கிறவங்களுக்கு அது கூட தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி முருங்கைக்காய் பால் சோதி வைக்கிறதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் யாருக்காவது சரி தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். இது மாதிரி மீன் சேர்த்து முருங்கைக்காய் பால் சோதி செய்யும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆன்லைனில் ஒரு ட்ரெஸ் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து இன்றைக்கி தான் டெலிவரி ஆகி இருந்துச்சுது. பர்சனலி இந்த டாப் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுது. அதோடய குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷனுமே இல்லை. என்னோட வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சரி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னதுக்காக வேண்டி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி டாப்ஸ் வந்து உங்களுக்கும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னால் நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணினேன் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.
மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த டப்போட கழுத்து பகுதி அப்புறமா கைகளில் வந்து எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னு சொன்னால் இந்த எம்ப்ராய்டரி டிசைன் என்ன அதோட கலருக்காக வேண்டி தான் அந்த டப்பை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எங்கிட்ட வந்து இந்த எம்ப்ராய்டரி டிசைனோட கலரில் வந்துட்டு ஒரு ஜீன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பே பண்ணி உடுத்திக்கலாம்னு சொல்லி தான் நான் அந்த டப்பை வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த டப்பை ஆர்டர் போடும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு மிஸ்டேக் ஒன்று விட்டுட்டேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது சைஸ் எப்படி வருமோன்னு யோசிச்சுட்டு என்னோட சைஸை விட ஒரு சைஸ் கூடவாகவே ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பட் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்பவுமே பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் அதை வந்து ஆல்டர்னேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இது மாதிரி டாப்ஸ் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட சரியான சைஸை சொல்லி பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளுங்க. வீடியோ ஸ்டார்டிங்லேயே இன்னைக்கு வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே ஸ்பெஷலான நாள்னு சொல்லி சொல்லியிருந்தேன். எஸ் உண்மையிலேயே எனக்கு வந்து இது ரொம்பவுமே ஸ்பெஷலான நாள். என்ன இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினேன், என்னோட உமாவோட 65வது பர்த்டே இன்னைக்கு தான். பட் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்த்டேகள்லாம் ஸ்பெஷலாக எந்த ஒரு செலிப்ரேஷனுமே செய்ய மாட்டோம். இருந்தாலும் என்னோட உமாக்கு வந்து அதை சரி கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ என்னோட உமாக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை வாங்கித்தான் நான் இப்போ கிஃப்ட் பண்ண போகிறேன். நான் என்னோட உமாக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி பேக் பண்ணிக்கிறேன். இந்த கிஃப்ட் வந்து என்னவாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி பர்த்டே நாள்களில் மட்டும்தான் நாங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமே இல்லை. எங்களோட பேரண்ட்ஸுக்கு வந்து எது தேவையாக இருக்குதோ, எது அவங்களுக்கு விருப்பமாக இருக்குதோ அதை வந்து நாங்கள் வாங்கி கிஃப்ட் பண்ணினா அவங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். இப்போ அந்த கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு நானும் என்னோடய ஹபியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய உம்மோட வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஸோ உங்களுக்கும் எந்த கிஃப்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னால் கண்டினியூஸாக வீடியோவை பாருங்கள். இப்போ என்னோட உம்மோட வீட்டுக்கு வந்தாச்சு. நான் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா ப்ரே பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கிஃப்ட்டு கொடுக்கவுமே ரொம்பவுமே சந்தோஷமாயிருச்சு. அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு அவங்களுமே ரொம்பவுமே ஆர்வமாக இருந்தாங்க. எஸ் என்னோட உம்மாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோன் தான் நான் கிஃப்ட் பண்ணியிருக்கிறேன். அவங்க வந்து ஏற்கனவே ஒரு ஃபோன் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த ஃபோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக சார்ஜ் நிற்காது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அதில் பேசும்போது வந்து ரொம்பவுமே இறைச்சலாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் குட்டியாக ஒரு ஃபோன் வாங்கி கிஃப்ட் பண்ணியிருக்கிறேன். என்னோடய உமாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்ட்ராய்ட் ஃபோனெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபோன் தான் கரெக்டாக இருக்கும். சின்ன கிஃப்ட்டோ பெரிய கிஃப்ட்டோ எங்களோட பேரண்ட்ஸுக்கு வந்து எது தேவையாக இருக்குதோ அதுகளை நாங்கள் வாங்கி கிஃப்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக அவங்களோட பேரண்ட்ஸுக்கு வந்து தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஃபோன் தான் என்னோட உமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபோன். இதுக்கு பதிலாக தான் நான் இப்போ புது ஃபோன் வாங்கி கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது மாதிரியான இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் வந்து இனி வரும் காலங்களில் நம்மளோட சேனலில் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை இதுவரைக்கும் யாராவது சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்துட்டீங்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அண்டில் தென், டேக் கேர், பை பை.